ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம மக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான ஃப்ளார்ஸ்லாம் போடுறேன். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் பவுடர் 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் பவுடர் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மில்க் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மைக்ரோவேவில் 180 டிகிரியில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மக் கேக் ரெடி ஆயிடும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் போட்டுடலாம். போட்டாச்சு. கொக்கோ பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். போட்டாச்சு. பேக்கிங் பவுடர் 1/8 டீஸ்பூன் போட்டுடலாம். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் போட்டுடலாம். கண்டென்ஸ் மில்க் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். மெல்டட் பட்டர் ஊற்றியாச்சு. மில்க் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் செமி ஸ்வீட் அண்ட் சாக்லேட் 2 பீஸ் வச்சிடலாம். வச்சுட்டேன். மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை 2 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொக்கோ பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் பவுடர் 1/8 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச். கண்டென்ஸ் மில்க் 2 டேபிள் ஸ்பூன். மெல்டட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். மில்க் 4 டேபிள் ஸ்பூன். நம்ம வீட்டில் செஞ்ச சாக்லேட் சிரப் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சாக்லேட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இது மேலே தூவி விட்டுடலாம். இப்போ இதையும் மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துக்காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 மக்கேக்கும் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 டைப்ஸ் ஆஃப் மக்கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்பாஞ்சாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணணும், நல்லா அமைஞ்சிருக்கு. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.